ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷிவ்ப்ரி. இன்றைக்கி யோ உமன் பற்றி ஒரு வீடியோ. யோ உமனுக்கு நிறைய நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறவங்க எல்லாத்துக்குமே. நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் காமனாக இருக்குது, கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த காமனான டவுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் இன்றைக்கி வீடியோ மூலிமா கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன க்வெஷ்சன்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். கோகோனட் ஆயிலோ ஆல்மண்ட் ஆயிலோ யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அந்த பொமிலோ ஃப்ரூட் யூஸ் பண்ணுறப்போ குளிக்கிற வாசம் வரும், அந்த ஸ்மெல் போகிறதுக்காக தான் நம்ம டீட்ரி ஆயிலோ, லேவண்டர் ஆயிலோ, ரோஸ்மெரி ஆயிலோ யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு ஆயிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் ஸ்கின் அண்ட் ஹேர்க்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மூணு ஆயிலும் கிடைச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள். கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயிலெல்லாம் நீங்கள் ஹேர் பாத் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணால் வச்சுக்கலான்னு கேட்டிருக்கீங்க. ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்துட்டு 1 வீக் அட் த மேக்ஸிமம் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம், ஏன்னா அது கெட்டு போயிடும். எவ்வளோ டைம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. 2 டேஸ் ஆர் 3 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஹேர் பாத் பண்ணிக்கோங்க, ஆயில் மசாஜ் பண்ணி. நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் யூஸ் பண்ணி ஆயில் மசாஜ் நல்லா பண்ணிக்கோங்க. ஹேர் பாத் பண்ணிக்கோங்க. ட்ரை ஹேரில் ரைஸ் வாட்டர் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் வச்சுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் சும்மா வாஷ் பண்ணுங்கள், ஷாம்பு போடாமல். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பொமிலோக்கு பதிலாக ஆரஞ்சோ லெமனோ யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் தான், ஸோ யூஸ் பண்ணலாம். பட் பொமிலோ கிடைச்சது அப்படின்னா பெட்டர் நீங்கள் பொமிலோ யூஸ் பண்ணுங்கள். பொமிலோ கிடைக்காதப்போ அட்லீஸ்ட் ஆரஞ்சாவது யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆரஞ்சும் இல்லைன்னா மட்டும் லெமனுக்கு போங்க. பொமிலோ ஃப்ரூட் எங்கே நம்ம ஊரில் கிடைக்கும்னு எனக்கும் தெரியாது. யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், ஸோ தட் அது எல்லாத்துக்கும் ரீச் ஆகும். பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். கிளாஸ் பாட்டிலையோ இல்லை மண் பாத்திரத்துலேயோ ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதோடய தன்மை வந்து மாறாமல் இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலையோ சில்வர் பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அதோடய தன்மை மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கிளாஸ் பாட்டிலையோ இல்லை மண் பாத்திரத்துலேயோ ஸ்டோர் பண்ணி அதை சன்லைட் படாத இடத்துல வச்சு 2 to 3 டேஸ் ஒன்ஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த டவுட்ஸ் எல்லாம் தான் நீங்கள் காமனாக கேட்டுகிட்டே இருந்த டவுட்ஸ். இதை நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை பியூட்டி டிப்ஸ்க்கு வேறு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.